வணக்கம் இன்று பிளவ வருஷம் ஆணி மாதம் தக்ஷனாயனம் வருஷருதோ வெள்ளிக்கிழமை தமிழ் தேதி நான்கு ஆங்கில தேதி இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திரியோதசி எட்டு மணி நாற்பது நிமிடம் காலை வரை பின்பு சதுர்தசி நட்சத்திரம் உத்திராடம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் மாலை வரை பின்பு திருவோணம் சித்தயோகம் மரணயோகம் சந்திராஷ்டமம் மிருகசீர்ஷம் திருவாதிரை சூரிய உதயம் காலை மணி ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் ராவுகாலம் பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலையில் நல்ல நேரம் ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலையில் நான்கு மணி நாற்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை மேஷராசி அன்பர்களே ஆதாயத்தை நினைத்து நான் செயல்பட்ட சில விஷயங்கள் என்னால் அதை பெற முடியவில்லை இப்படி ஒரு நிலைப்பாடு கிரகங்கள் இருந்தாலும் யோகத்தினுடைய பரிமாற்றத்தை பார்க்கும் பொழுது இதனுடைய தெளிவில்லாத சில முயற்சிகள் என்று சொல்லலாம் ஆதாயத்திற்கு தெளிவு ரொம்ப முக்கியம் அந்த தெளிவில் முயற்சி எந்த அளவுக்கு நாம் கொடுக்கப்படுகிறது ஆதாயம் என்றால் எல்லோரும் என்ன செய்கிறாங்க ஆஹா எனக்கு இது கிடச்சிது அது கிடச்சிங்கன்னா அதுக்கு எவ்வளோ முயற்சி செய்யணும் அதுக்கு எவ்வளோ மைண்ட் பிளானிங் இருக்கணும் அது அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன் அதை நீங்கள் அடைவதற்கு எந்த யுக்தியை கையாளுகிறீர்கள் ஆக கிரக நிலைப்பாட்டில் நாம் கொடுக்கப்பட்ட விஷயங்களுடைய இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் இந்த விஷயம் இப்படி நாட்களில் இந்த நேரங்களில் சென்று கொண்டிருக்கிறது இது இது உங்களுக்கு அனுகூலமாக பிரதிகூலமா என்பதை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் என்ற வழிய இதை நாம் கூறுவதில் என்ன உங்களுடைய ஆதாயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அதை உங்கள் வசப்படுத்திக் கொள்கிறீர்கள் இதுதான் இங்கே பாயிண்ட்டு ஆகையால் மேஷராசி என்பர்களே என் ஒரு அதாவது கண்மூடித்தனமாக ஆதாயத்தை நீங்கள் நம்புவதை விட ஆதாயத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை க சரிபர புரிந்து கொண்டு அதற்கேற்ற போல் நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்றால் நூறு சதவிகிதம் நீங்கள் நினைத்த ஆதாயம் உங்களை வந்து சேரும் ரிஷபராச் என்பர்களே புகழும் பாராட்டும் வந்து சேருகிறது இதான் இந்த இடத்தில் ஒரு பக்கம் புகழ் வருகிறது இன்னொரு பக்கம் பாராட்டுகிறார்கள் புகழும்போது உங்களை வந்து உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலியமாக புகழ்பெற்றீர்கள் உங்களை பற்றி பாராட்டுகிறார்கள் இவர் போல் இல்லை தான் இதை நடந்தது இவர் எதிர்பார்த்தார் போல் நமக்கு அனைத்து விஷயங்களும் செய்து கொடுத்தார் நான் எந்த ஒரு கட்சியும் அந்த மாதிரியான சொல்லலை இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய மனோபாவத்தின் இந்த நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தில் இன்றைக்கு இது கிடைக்கப்படுகிறது இவ்வளோதான் விஷயம் ஆக இந்த புகழ் கெட்ட புகழா நல்ல புகழாங்கிற இன்வெஸ்டிகேஷன் போயிட வேண்டாம் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க இதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா புகழை புகழாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் யூ ஹாவ் டு கண்ட்ரோல் புகழ் வித்து புகழ் சீக்வன்ஸ்லேயே போங்க பாராட்டுக்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு மாலை போன்று வா அமையும் ஒருவர் நம்மை பாராட்டுகிறார்கள் என்றால் உள்ளந்தரவை பாராட்டுகிறாரா நுனிவாக்கில் பாராட்டுகிறாரா புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதுக்கு ஒரு பாராட்டு ஆனால் புகழ் அப்படி இல்லை ஒரு முடிவு ஒரு என் பாயிண்ட் அவர் அச்சீவ் பண்ணிட்டார் இந்த விஷயத்தை அந்த மாதிரி புகழாரம் வந்து சேரும் ஆக நீங்கள் நினைத்ததை போல் உங்களுக்கு அனைத்து விஷயமும் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதான் இந்த இடத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிதுனராசி அன்பர்களே எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திலும் யாரிடமும் பேசுவதை நிதாரணமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வம்பாக மாறிவிடக்கூடாது இன்ஃப்ளூயன்ஷியல் பவர் இன்றைய தினத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகத்தில் என்ற ஒரு பிளானட்டும் இல்லை எல்லாமே டவுன் த ட்ராகில் இருக்குது அப்போது இதனுடைய இந்த ஆசிலேஷன் பவர் எப்படி இருக்கும் அந்த ராசிக்காரர்களுக்கு தாக்கம் வருமா வராதா அங்கே ஒரு கான்ட்ரடக்டிவ் ஸ்டேட்மெண்ட் போக வேண்டாம் மீனராசி மிதுனராசி நண்பர்களே நாம் பேசுவதை நாம் கட்டுப்படுத்தி கொண்டோம் என்றால் தேவையில்லாத விஷயத்திற்கு நம் மூக்கை நுழைக்கிறோமா இல்லை தேவையில்லாத விஷயத்திற்கு நம்மை தள்ளப்படுகிறார்களா சில பார்த்துக்கலாம் இல்லை இல்லை அவரை மாதிரி வராதுன்னு அவர் அப்படியே மேடையில் ஏற்றி விட்ருவாங்க கட்சியில் பார்த்தா அவர் பேச முடியாமல் மெல்ல முடியாமல் என்ன பண்ண முடியாமல் அவர் அவர் ஒரு அக்வர்ட் ஷேப் கொண்டு போயிடுவாங்க அவர் அது அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைக்கு கொண்டு வருது தான் இந்த இடத்தில் இந்த வம்புன்ற அர்த்தம் இப்போது இந்த மிதனராசி என்பர்களுக்கு கிரக நிலைப்பாட்டின் மூலியமாக இப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றால் இதை நீங்கள் விளக்குவது நல்லதா இதுலேருந்து வெளியில் வருவது நல்லதா இல்லை இதை தொடர்ந்து செல்வது நல்லதா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களுடைய ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ண போது இந்த வம்பிலிருந்து சிக்காமல் வெளிவருவதை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் கடகராசி என்பர்களே உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமோ குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயமோ அனைத்திலிருந்தாலும் இன்றைக்கு வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு அதுதான் அப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கு பேரும் புகழும் வரும் ஆனால் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த பல கோடி மக்கள் உங்களை வாழ உங்களை நிர்ணயித்திருக்கிறார் நீங்கள் தான் இந்த பதவிக்கு சரியானவர் எங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து அனுகூலங்களும் நீங்கள் தான் செய்து கொடுக்க வேண்டும் அப்போது எதிர்பார்ப்போடு தான் வெற்றி வந்திருக்கிறது வெற்றி தானாக வரவில்லை வெற்றி பெற செய்ததின் காரணம் என்ன ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் கடகராசி என்பவர்களே நன்றாக புரிந்து வேண்டும் கடகராசியில் இருப்பவர்களுக்கு முக்கியமாக ராமரோட நட்சத்திரம் புனபூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் பதவி இருந்தால் நம்ம இந்த பதவிக்கு மக்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நாம் சரிவர செய்ய வேண்டும் ஆக நான் வெற்றி பெற்றேன் என்பதை விட நான் என்னை ஒரு பொறுப்பில் உட்கார வைத்து விட்டார்கள் அந்த பொறுப்பை நான் சரிவர செய்ய வேண்டும் ஆக இந்த இடத்தில் வெற்றியின் எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறதா இல்லை உங்களுடைய சார்ந்தவர்களிடம் இருக்கிறதா இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் சரிவர புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஏன்னால் ஜென்ரலாக ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் எதிர்பார்ப்பு அவ்வளோ இருக்குது அதுதான் நான் இங்கே கூற விரும்புகிறேன் சிம்மராசன் என்பவர்களே உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த வயிறு உபோதைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருவதாக தென்படுகிறது அது வந்து உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி குறைந்தது என்று வைத்துக்கொள்ளலாம் ஆகையால் நீங்கள் உட்கொள்ளும் பழக்க வழக்கத்திலோ இல்லை உணவுகளோ இல்லை ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் நீங்கள் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்போ நான் என்ன பண்ணணும் சார் அதாவது ஒரு பொழுது இருப்பது நல்லதா இல்லை திட உணவு எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லதா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் ஒரு வியாதி என்ற விஷயத்திற்கு செலவு செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் சில மருந்துகளை வாங்க வேண்டும் அதுக்கு நீங்கள் எனக்கு வசதி இல்லை சார் அந்த மருந்து வேலை ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு பட்சத்தில் சரி செய்து கொள்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்றால் நம் பாட்டிமார்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம்தான் இப்பொழுது அஞ்சாரப்பட்டி விஷயம்தான் சீரக தண்ணி குடித்தால் பல விஷயங்கள் மாறிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் பாலில் பூண்டு போட்டு சாப்பிட்டால் சில விஷயங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வியாதியை நீங்கள் கொஞ்சம் டைல்யூட் பண்ணினீங்கன்னா அது நல்லது ஏனென்றால் இன்றைக்கு சித்தயோகமும் மரண யோகமும் இருக்கும் பட்சத்தில் எந்த காரணத்திலும் மரண யோகத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் சென்று அட்மிட் ஆகக்கூடாது இது ஒரு இண்டிகேஷன் தவிர்ப்பது நல்லது என்பதை நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அவ்வளோதான் கன்னிராஸ் என்பர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பலர் பொறாமைப்படுகிறார்கள் அதாவது நான் எதிரே பார்க்கல இவர் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வந்துட்டார் அப்படின்னு இதுக்கு காரணம் என்ன உங்களுடைய உழைப்பு இல்லை மக்கள் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கை இல்லை உங்கள் குடும்பம் வைத்த நம்பிக்கை இல்லை உங்களுடைய முதலாளிகள் வைத்த நம்பிக்கை வைத்துக் கொள்ளலாம் அளவுக்கு ஹானஸ்ட்டாக ஸ்டெயிட் ஃபார்வர்டு நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இருப்பினும் கன்னிராசி அன்பர்களே சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறனால் எவ்வளோ வேகத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைகிறவர்களோ அவ்வளோ வேகத்தில் நீங்கள் கீழே இறங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஆக நீங்கள் செய்கின்ற தர்மம் உங்களை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றும் துளாராசு என்பர்களே என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் அடிமையாக வாழ விரும்பவில்லை இதான் இன்றைய நிலைப்பாடு அடிமைனா என்னன்னா இந்த இடத்துல பலர் என்னை உபயோகித்துக் கொள்கிறார்கள் அவரவர்கள் காரியத்திற்கு தேவைப்படும் போது என்னுடைய பணமோ என்னுடைய உழைப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க இது ஒன்று இது அடிமை இல்லை நானாக விட்டு கொடுக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் பலர் அதை அடிமையாக என்று எடுத்துக்கொள்கிறார்கள் இல்லை என்றால் பலர் என் குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் வெளியில் அதற்கு நான் பொறுப்பில்லை இருப்பினும் அது என் குடும்ப சார்ந்த விஷயத்தை தவிர்க்க முடியவில்லை அவர்களை கூப்பிட்டு நான் வான் பண்ணலாம் இங்கே இந்த இடத்துல என்னென்னா அடிமை என்ற வார்த்தையினுடைய கருத்து எப்படி பிரதிபலிக்கிறது அந்தந்த விஷயத்தில் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த அடிமை என்ற வார்த்தை என்னுடைய முழு அர்த்தத்தை உங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எந்த வேலையிலும் உங்களை யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது உங்கள் மேல் என்பதை நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தீர்கள் என்றால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளிவருவது நல்ல விஷயமாக எனக்கப்படுகிறது ராசி அன்பர்களே என் முதலீட்டிற்கு அதிகப்படியாக லார லாபம் வர வேண்டும் அதாவது ஷேர் ட்ரேடிங் டெபென்ஜர்ஸு இல்லை எந்தமான ஒரு ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை ஒரு வட்டிக்கு விடுறாங்க வாட் எவர் எப்படி வச்சுனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நூற்றுக்கு முப்பது சதவிகிதம் லாபம் வருவது என்பது உறுதியாக இருக்கிறது அவரவர்கள் தொழிலில் கேட்டார் போல் இருப்பினும் எப்போது லாபம் உங்களிடம் வருகிறதோ அதிலிருந்து ஒரு பத்து சதவீதம் நீங்கள் தர்மகாரியத்திற்கு செலவு செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சுபிக்ஷமாக இருக்க இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் நாம் ஈட்டக்கூடிய பணம் இன்னொருடைய ரத்தம் வேர்வைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அதிலிருந்து வரக்கூடிய பணம் நல்லதாக கெடுதலாக நமக்கு தெரியாது இருந்தாலும் அதில் ஒரு சதவிகிதம் புண்ணியமாக மாறும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு எந்த ஒரு தடையும் உங்கள் வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருக்கும் என்றுதான் அர்த்தம் தனுராஸ் அன்பர்களே இன்றைக்கு என்னுடைய மனநிலையை நான் உணர்ந்தேன் உணர்ந்த பின் அது மறதியாக மாறியது மறதியாக மாறிய பின் என்னால் அதை சரி செய்து கொள்ள முடியவில்லை இப்படியே இருக்கு சார் ஒரு மறதியினால் சில விஷயங்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதை சரி செய்து கொள்ள முடியவில்லை ஐ எம் டோட்டலி அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்டுங்கிற மாதிரி என்னுடைய நிலைப்பாடு விட்டது இந்த மறதியை நான் எப்படி சரி செய்து கொள்வது ஒரு விஷயத்தில் தியான பயிற்சி மற்றொன்று பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் அவர்களுடைய அட்வைஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன் அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த மறதியிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சில உட்கொள்ளும் உணவு மூலியமாக மறதியை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது மகரராசி என்றர்களே மிக கவனமாக நான் செய்கின்ற காரியத்தில் என்றைக்குமே எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததில்லை ஆனால் இன்றைக்கி வந்து விஸ்வரூபமாக இருக்குது சார் அந்த ஒரு விஷயம் இந்த பிரச்சனை இதை நான் சரியாக கையாண்ட முறை எப்படி இது கையாளக்கூடிய திறமை என்னிடம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது உங்கள் அறியாமல் சில உண்மைகள் புலன்பட ஆரம்பித்துவிடும் இது இப்படி செஞ்சுருக்கலாமே இந்த விஷயத்த நம்ம வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்போது உங்களுடைய கவனக்குறைவு அந்த இடத்தில் தென்படுகிறது மகரராசி என்பவர்களே இது முக்கியமாக சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் இன்னொன்று ராகு சஷ்டாஸ்தகத்தில் இருக்கும்போது மனநிலை மாறும் கும்பராசி என்பர்களே என்னுடைய நெருங்கிய நண்பர் பகையாளியாக மாறிவிட்டார் எனக்கு எதிர்மறையாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் நான் செய்கின்ற தொழிலிலும் சரி நான் வேலை செய்கின்ற இடத்திலும் சரி கட்சியிலும் சரி ஆட்சியிலும் எதுவாக இருந்தாலும் இவரை ஏன் நான் இவ்வளவு நாட்களாக நம்பினேன் என்ற எண்ணத்திற்கு என்னை தள்ளப்பட்டார் அவர் அப்போது இதில் என்ன அர்த்தம்னா பகை என்பது அடுத்த நிலை தம் நம்பிக்கை துரோகம் என்ற எண்ணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது அது எனக்கு புலன்படவில்லை நான் பகையாகவே தான் பார்க்க கொண்டிருக்கிறேன் அப்போது நீங்கள் போது உங்கள் சேரை எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எப்படி உட்காருவீங்க அந்த நிலை தான் இந்த இடத்தில் பகையாக மாறிவிட்டது ஸோ உங்களுடைய சூழ்நிலை கிரகத்தின் நிலைப்பாடு இதனுடைய தாக்கம் இந்த பகைக்கு காரணமாகி நீங்கள் சிக்கிக்கொள்கிறீர்கள் அதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் அவப்பேர் வாங்காமல் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அதாவது இன்சொல் அவனா அவனால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தது அப்படின் அவர் செஞ்சதுக்கு அவர் பொறுப்பாளியே கிடையாது அவருக்கும் இந்த சம்ம இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் பழி ஒரு இடத்தில் போய் விழும் பாவ ஒரு இடத்தில் விழும் சொல்வார் அதை போன்றதான் இந்த இடத்துல இன்சொல் ஆகையால் இதனுடைய முக்கிய காரணம் உங்களுடைய பித்திருக்கர்மானால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில தான் என்று சொல்ல வேண்டும் பித்துற்கள் தங்கள் இந்த உலகத்தில் பிறந்து இறந்த பின் அடுத்த பிறவி எடுப்பதற்கு செல்லாமல் இங்கே உழந்து கொண்டிருக்கும் நபர் அவர் எங்கேயும் போகாமல் உங்களிடத்திலே வந்து கொண்டிருப்பார் எதிர்வரையாக சில விஷயங்கள் செய்து கொண்டு தான் இருக்கும் இதை நான் எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம் நான் பார்த்து ப்ரூவன் பண்ணாதான் நான் சர்டிஃபை பண்ணோம் இது வந்து அப்படி இது இயல்பாக நடக்கிறது இது ஐயாயிரம் இல்லை இந்த உலகம் ஆரம்பத்திலேருந்து இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆக பித்திருக்கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஜாதகாரர்கள் மீனராசியில் இருந்தால் அதை நீங்கள் சிறைவர செய்யவில்லை என்றால் இந்த மாதிரியான இன்சொலுக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கர்மாக்களை சரியாக செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்